என்ன டாபிக் பார்க்க போறோம்னா ரீஃப்ராக்ஷன். ஸோ டுவெல்த்தில் யூனிட் சிக்ஸ் வந்து வால்யூம் டூவில் யூனிட் சிக்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஃபர்ஸ்டே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ரே ஆப்டிக்ஸை வந்து நாலு கேட்டகரியாக பிரிக்கலாம். ஒன்று ரிஃப்ளக்ஷன், ரீஃப்ராக்ஷன், ஸ்கேட்டரிங், டிஸ்பர்ஷன். ஸோ ரிஃப்ளக்ஷன் வந்து ஃபுல்லாக நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரீஃப்ராக்ஷனை வந்து பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ ரீஃப்ராக்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு லைட், சரியா? ஸோ ஒரு லைட் வந்து ஒரு மீடியம்ல இருந்து இன்னொரு மீடியமுக்கு வந்து ஆப்டிக்கல் மீடியமுக்கு வந்து த்ரூ அ பவுண்டரி வந்து டிராவல் ஆகும், சரியா? ஸோ த பாசிங் ஆஃப் லைட் ஃப்ரம் ஒன் மீடியம் டு அனதர் மீடியம் த்ரூ அ பவுண்டரி, சரியா? ஸோ இது ஒரு பவுண்டரி அப்படின்னா இது வந்து ஒரு மீடியம்னு வச்சுக்கலாம், இது வந்து இன்னொரு மீடியம்னு வந்து வச்சுக்கலாம், சரியா? ஸோ இது ஏர் மீடியம் N1 எடுத்துக்கிறேன், இன்னொரு எனி அதர் மீடியம் வாட்டர் ஆர் கிளாஸ் இன்னொரு மீடியம். ஸோ ஒரு நார்மல் சர்ஃபேஸ் வந்து இப்போ நம்ம வந்து எடுத்துக்கிறோம், சரியா? ஸோ ஒரு நார்மல் சர்ஃபேஸ் வந்து எடுத்துக்கிறோம். இதில் வந்து லைட் வந்து இந்த மீடியம்லேருந்து என்ன ஆகும் அப்படின்னா இன்னொரு மீடியமுக்கு வந்து பாஸ் ஆகும், சரியா? ஸோ லைட் பாசஸ் ஃப்ரம் ஒன் மீடியம் டு அனதர் மீடியம். ஸோ இந்த இன்சிடென்ட் ஆகிற இந்த இன்சிடென்ட் ஆகிறதே வந்து என்ன அப்படின்னா இன்சிடென்ட் ரே. இது வந்து என்ன, இது வந்து என்ன ஆகிருக்கு, ரீஃப்ராக்ட் ஆகிருக்கு. பட் ரிஃப்ளக்ஷன் எப்படி இருக்கும், சேம் மீடியம்லேயே இருக்கும், பட் ரீஃப்ராக்ஷனில் வந்து அனதர் மீடியமுக்கு வந்து போகும், சரியா? ஸோ அனதர் மீடியமுக்கு வந்து போகும். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா வந்து ரீஃப்ராக்ஷன். ஓகேவா? ஸோ இது வந்து என்ன அப்படின்னா ரீஃப்ராக்ஷன். ஸோ இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். இது வந்து ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ், இது ஆங்கிள் ஆஃப் ரீஃப்ராக்ஷன். ஸோ இந்த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ், ஆங்கிள் ஆஃப் ரீஃப்ராக்ஷன் ரெண்டையுமே எதை வச்சு மெஷர் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த நார்மல், சரியா? ஸோ இந்த நார்மல் லைனை வச்சு தான் மெஷர் பண்ணுவாங்க, புரிஞ்சுதா? ஸோ பாசிங் ஆஃப் லைட் ஃப்ரம் ஒன் மீடியம் டு அனதர் மீடியம் வித் ரெஸ்பெக்ட் டு பவுண்டரி. அதே மாதிரி இந்த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸையும் ரீஃப்ராக்ஷனையும் வித் ரெஸ்பெக்ட் டு நார்மல் தான் நம்ம என்ன பண்ண முடியும், கேல்குலேட் வந்து பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி இந்த ரீஃப்ராக்ஷனுக்கு வந்து ரெண்டு லாஸ் வந்து இருக்கு, சரியா? ஸோ டூ லாஸ் வந்து இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் லா வந்து என்ன அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ், ஆங்கிள் ஆஃப் ரீஃப்ராக்ஷன், அடுத்து வந்து அந்த நார்மல், சரியா? ஸோ எல்லாமே வந்து ஒரே பிளேன்ல வந்து எக்ஸிஸ்ட் ஆயிருக்கணும், சரியா? ஸோ ஒரே பிளேன்ல வந்து எக்ஸிஸ்ட் ஆயிருக்கணும் அப்படின்னா வந்து என்னது, கோப்ளானார். ஸோ கோப்ளானார். நெக்ஸ்ட் வந்து என்ன லா அப்படின்னா the sine. So இது வந்து sine angle, sine of angle of incidence, the ratio, சரியா? So the ratio of sine of angle of incidence to the sine of angle of refraction, சரியா? Sine of angle of incidence to sine of angle of refraction எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா is equal to refractive index of the second medium to the refractive index of first medium, சரியா? So refractive index of first medium to refractive index of second medium to ஃபர்ஸ்ட் மீடியம், சரியா? புரிஞ்சதா? ரெண்டு லாஸ் இருக்கு, ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ், ரீஃப்ராக்ஷன், நார்மல், எல்லாமே சேம் பிளேன்ல இருக்கணும், விச் இஸ் கோப்ளானார். அடுத்து வந்து இந்த ரெண்டு சைன் ஆங்கிளும் ரேஷியோவும் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் செகண்ட் மீடியம் டு த ஃபர்ஸ்ட் மீடியம். ஓகேவா? ஸோ இதை வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா N1 sin I is equal to N2 sin R, N2 sin R. ஓகேவா? ஸோ இந்த லா வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா வந்துட்டு ஸ்னெல்ஸ் லா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, ஸ்னெல்ஸ் லா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, சரியா? ஸோ ரீஃப்ராக்ஷனாக புரிஞ்சா பாசிங் ஆஃப் லைட் ஃப்ரம் ஒன் ஆப்டிக்கல் மீடியம் டு அனதர் ஆப்டிக்கல் மீடியம் த்ரூ அ பவுண்டரி. ஸோ ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ், ரீஃப்ராக்ஷன் வந்து எப்படி மெஷர் பண்ணுவாங்க வித் ரெஸ்பெக்ட் டு நார்மல், ரெண்டு லாஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஒன்று ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ், ரீஃப்ராக்ஷன், நார்மல் எல்லாமே கோப்ளானார், தட் அப்படின்னா எல்லாமே சேம் பிளேன்ல எக்ஸிஸ்ட் ஆகணும். அடுத்தது வந்து இந்த ரேஷியோ ஆஃப் சைன் ஆஃப் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸும் ரீஃப்ராக்ஷனும் எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் செகண்ட் மீடியம் டு ஃபர்ஸ்ட் மீடியம்க்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஈக்குவலா வந்து இருக்கும், சரியா? ஸோ இதுதான் வந்து ரீஃப்ராக்ஷன், சரியா? ஸோ ரிஃப்ளக்ஷன்ல இருந்து எப்படி இது டிஃப்ரெண்டா இருக்கு, ரிஃப்ளக்ஷன்ல வந்து இப்படி ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இருக்குன்னா இப்படி ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளக்ஷன் வந்து நடக்கும், பட் சேம் மீடியம்ல நடக்கும். பட் இது வந்து என்னது, டிஃப்ரெண்ட் மீடியம்ல வந்து நடக்குது, சரியா? ரெண்டு மீடியமுக்கும் நம்ம ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து எடுத்துருக்கோம், புரிஞ்சுதா? ஸோ இதுதான் வந்து டிஃப்ரென்ஸ். ஸோ இதுக்கும் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் வந்து மாறும். ஸோ அதை வந்து ஃபர்தரான வீடியோஸில் நம்ம வந்து என்ன பண்ணலாம், டிஸ்கஸ் பண்ணலாம், சரியா? ஸோ இந்த வீடியோ ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டாபிக் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. ஓகேவா? தேங்க்யூ.